ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் டேன் செட் டுவெண்ட்டி டுவெண்ட்டில் கேட்ட இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் கொஷின்ஸ் பார்ப்போம் இந்த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா டிஎன்இபி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எக்ஸாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்திங்கனா த ஐகன் வேல்யூ ஆஃப் டூ க்ளாஸ் டூ மேட்ரிக்ஸ் கொடுத்துருங்க டூ த்ரீ ஜீரோ ஃபோர் கரஸ்பாண்டிங் டு தி ஐகன் வெக்டர் ஒன் கமார் ஜீரோ ஹோல் பவர் டிஇஸ் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இந்த சமயம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ கொடுத்த மேட்ரிக்ஸ் ஒரு ட்ரையாங்குலர் அப்பர் அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸு ஸோ அந்த அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம வந்து ஐகன் வேலியூஸ்களை அப்படிங்கணும் இல்லையா டிடெர்மன்ட் ஆஃப் ஏ மைனஸ் லேம்டா ஐ ஈக்குவல் டு ஜீரோ இதான் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இல்லையா பட் ஆனால் நம்மளுக்கு கொடுத்த மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா டூ த்ரீ ஜீரோ ஃபோர்ன் இருக்குது ஸோ இந்த கீழே உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாமே ஜீரோ கிட்டனால நம்மளுக்கு லேம்டா வந்து பார்த்திங்கன்னா டூ அண்ட் ஃபோர் தான் ஓகேங்களா அதுதான் நான் எழுதியிருக்கேன் லேம்டாஸ் பார்த்திங்கன்னா டூ அண்ட் ஃபோர் லே எய்தர் லேம்டா ஐக்கு டூக்கு இல்லை ஆறு லேம்டா இவள்ட்டு ஃபோருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன் கமா ஜீரோ அதிக ஹோல் ட்ரான்ஸ் இந்த ஐகன் ஐகன்வெர்டர் கிடச்சிருக்கணும் எப்படின்னு பார்ப்போம் ஐ இன்வெர்ட்டர் கண்டபிடிக்க தான் ஃபார்முலா ஏ மைனஸ் லேம்டா ஐ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஓகேங்களா ஸோ ஏன்னால் ஒன்றும் இல்லை ஏன்னா டூ த்ரீ ஜீரோ ஃபோர் மைனஸ் லேம்டா லேட் லேம்டாய்க்குள் டூன் போட்டுக்கிறேன் டூன் போட்டு ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் இது போட்டிங்கன்னா உங்களுக்கு ரிசல்டண்ட் வந்து இந்த மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும் ஸோ கேபிட்டல் எக்ஸ்கிறது வந்து ஐகன் வெக்டர்றது கான்ஸ்டன்ட் காலம் ஐகன் கன் வெக்ட்ரு ஸோ எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ ரெண்டு வேரியபிள் கொடுத்துருக்குறேன் ஓகேங்களா ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஜீரோ எக்ஸ் ஒன் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் டூ எய்தர் நீங்கள் இந்த இது நீங்கள் எடுத்துக்கலாம் அதாவது இந்த ரோ எடுத்துக்கலாம் ஆறு இந்த ரோ எடுத்துக்கலாம் எது வச்சாலும் நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம் நான் ஃபஸ்ட் ரோவே எடுத்துக்கிறேன் ஜீரோ எக்ஸ் ஒன் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் டூன்னு எடுத்துக்கிட்டேன் ஓகேங்களா இதுமாரி எழுதிக்கிட்டேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கோய்பிஷன் வந்து டினாமீட்டர் கொண்டு போயிடுங்க இந்த கோய்பிஃபிஷன் டினாமீட்ரு கொண்டு போயிடுங்க அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா மைனஸ் த்ரீயால் போட் சைடு மல்டிப்ளை பண்ணுறாங்க மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குனா எக்ஸ் ஒன் பை ஒன்று எக்ஸ் டூ பை ஜீரோனு கிடைக்கும் ஸோ கரெக்டாக இந்த ஐகன் ஓட்டர் கிடைச்சிடுச்சு ஸோ லேம்டா ஐக்குவடு டூக்கு தான் இந்த ஐகன் ஓட்டர் கிடைக்குது ஸோ லேம்டா ஈக்குவல் டூ எந்த ஆப்ஷனில் இருக்கோ அதான் கரெக்டான ஆன்சர் இன்கேஸ் நீங்கள் ஃபோருன்னு சப்ஜெக்ட் பண்ணிங்கன்னா லேம்டாட ஐக்கோல் ஃபோர்னு சப்ஜெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டூ த்ரீ ஜீரோ ஜீரோனு கிடைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஐகன் வெக்டர் வந்து கரஸ்பாண்டி இந்த ஐகன் வெக்டர் கிடைக்க சான்ஸ் இல்லை ஸோ நம்மளுக்கு லெவன்டா ஈக்குவல் டூ டூ தான் கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா தி காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட ட் ஒன் ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் டூ ஐ இசட டூ ஈக்குவல் டு ஃபோர் மைனஸ் டூ ஐ அண்ட் இசட் த்ரீ ஈக்குவல் டு ஒன் மைனஸ் சிக்ஸ் ஐ ஃபார்ம் தி வெட்டிஸ் இஸ் ஆஃப் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க இந்த சம் எப்படி சால்வ் பண்ணுறதுனா ஸோ நம்மளுக்கு இந்த த்ரீ வெர்டிக்ஸஸ் நம்ம மார்க் பண்ணணும் அதாவது இப்போ நம்ம இதுதான் நம்ம ஆக்சிஸாக எடுத்துக்கிட்டோம்னா இது எக்ஸ் ஆக்சிஸ் இது ஒய் ஆக்சிஸ் ஓகேங்களா இந்த ஒய் ஆக்சிஸ் வந்து இமேஜினரி ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ரியல் ஆக்சிஸ் ஓகேங்களா ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் ஃபார்மேட்னா எக்ஸ் அண்ட் ஒய் இருக்கு இல்லையா இது வந்து போத்தாக ரியல் நம்பர் பட் எக்ஸ் வந்து ரியல் பாட்டு அந்த ஒய் வந்து இமேஜினரி பாட்டு நம்ம மார்க் பண்ணோம்னா ஒரு ட்ரையாங்கல் இதுமாரி மார்க் பண்ணலாம் இசட் ஒன் இசட் டூ இதை த்ரீ கிராஃபில் எக்ஸாக்டாக மார்க் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி ஷேப் கிடைக்கும் பட் இப்படி எடுத்துப்போம் இப்போ நம்மளுக்கு இந்த டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தேவை இந்த டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தேவை இந்த டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தேவை இந்த மூணு டிஸ்டன்ஸுமே சேமாக இருந்துச்சுன்னா அது வந்து ஈக்குவலிட் ட்ரையாங்கல் என் டூ சைட்ஸ் மட்டும் சேங்கா சேமாக இருந்துச்சுன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா ஐசோசேல்ஸ் ட்ரையாங்கல் த்ரீ சைட்ஸும் டிஃபரண்ட் ஆச்சுன்னா ஸ்கெலன் ட்ரையாங்கல் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்போட்டினியஸ் தீரம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா அது ரைட் ஆங்கிள் ட்ரையங்கல் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம சப்ஜெக்ட் பண்ணுவோம் அதாவது சைட் அதாவது இப்போது z3 z2 z1 டூ ஒன் இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிங்கன்னா நம்ம மாட்லஸ் ஆஃப் இசட் ஒன் மைனஸ் போடணும் இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கனா ஏதர் மாட்லஸ் ஆஃப் z3 த்ரீ மைனஸ் போடலாம் இல்லை இசட் ஒன் போட்டுக்கலாம் ஸோ அது மாதிரி நம்ம கண்டுபிடிப்போம் இப்போ மாடலஸ் ஆஃப் இசட் ஒன் மைனஸ் இசட் போட்டிங்கன்னா இங்கோல்ட்டு ஒன் ப்ளஸ் டூ ஐ மைனஸ் ஃபோர் ப்ளஸ் டூ போடுவீங்க ஸோ மைனஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் ஐ மாதிரி கிடைக்கும் ஓகேங்களா ஸோ நம்மளுக்கு தெரியும் மாடல்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் equal to square ஸ்கொயர் ரூட் ஆஃப் square ஸ்கொயர் ப்ளஸ் square ஸ்கொயரு ஸோ அதைபடி பார்த்திங்கன்னா நம்ம x ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ ஸோ நைன் ஆடும் ப்ளஸ் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ ஃபைன்ற மாதிரி கிடைக்குது அப்போ இசட் ஒன் மினஸ் இசட் டூ ஃபைவ் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் z1 z2 இந்த சைட்ஸ் இருக்குது இல்லையா அது வந்து பார்த்திங்கனா ஃபைவ் நெக்ஸ்ட்டு வந்து z1 ஒனுக்கு z3 த்ரீக்கும் பார்க்க போகிறோம் அப்போது மாடல்ஸ் ஆஃப் இசட் ஒன் மைனஸ் இசட் த்ரீ போட்டிங்கன்னா ஜீரோ ப்ளஸ் எயிட் ஐ ஸோ ஈக்குவல் டு எய்ட்டுன்ற மாதிரி கிடைக்கும் ஸோ இசட டூ ஒன் இசட் த்ரீக்கான அந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா ஸோ இசு ஒன் இசட் த்ரீக்கான டிஸ்டன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா 8 நெக்ஸ்ட்டு வந்து so, so, z2 z2 இசர் டூக்கும் இசட த்ரீக்கு பார்க்க போகிறோம் இசர் டூ மைனஸ் 3 த்ரீ பார்த்தீங்கன்னா ஈக்குவல் த்ரீ ப்ளஸ் ஃபோர் ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபைவ் 8

E power t, sin t divided பை t இன்ட்டு டிடி சில ப்ராப்பர்ட்டி சொல்ல விரும்புகிறேன் இப்போ என்ன ப்ராப்பர்ட்டின்னா லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஜீரோ f டி t இன்ட்டு டிடி எப்படி எடுத்துவாங்கன்னா எப்படி எடுத்துவாங்கன்னா 1 டு ஒன் பை எஸ் of ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப்ஆஃப்டின்னு எழுதுவாங்க சரிங்களா இது ஒரு ப்ராப்பர்ட்டி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் ஏடி எஃப்ஆஃப்டி இது எப்படி எழுதுவாங்கன்னா லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப்ஆஃப்டி எஸ் டென்ஸ் டு எஸ் மைனஸ் ஏன்னு எழுதுவாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப்ஆஃப்டி டிவைட் பை டி எப்படி எழுதுவாங்கன்னா எஸ் டூ இன்ஃபினிட்டி எஃப்ஆஃப் டி இன்டிடி இப்படி எழுதுவாங்க பட் எல்லாம் ப்ராப்பர்ட்டிங்கும் கம்பைன் ஆகிருக்கு எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்ப்போம் நம்மளுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி ஃபஸ்ட்டிலருந்து எப்படி ஸ்டார்ட் தான் முக்கியம் பார்த்தீங்கன்னா லேப்லஸ் ஆஃப் எப்படி ஸ்டார்ட் ஆகுது இல்லையா ஃபஸ்ட்டு ஜீரோ டி ஜீரோ டுவிட்டினால ஒன் பை எஸ் லேப்லெஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ரிமைனிங் திங்ஸ் என்ன இருக்குதுன்னா இ பவர்ட்டி சயின்டி டிவைட் பை டீன் இருக்குது ஸோ இது எண்டில் ஆயிடுச்சு ஓகேங்களா அது கடைசியாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை நெக்ஸ்ட்டு இ பவர் டி எடுத்துக்கலாம் இ பவர் டி எடுத்திங்கன்னா ஒன் பை எஸ் லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் சைன்டி டிவைட் பை டி எஸ் டென் எஸ் மைனஸ் ஒன் ஓகேங்களா இதுக்கு சப்ஜெக்ட் பண்ணக்கூடாது ஜஸ்ட் இதுக்கு மட்டும் தான் சப்ஜெக்ட் பண்ணணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டீ இருக்குது இல்லையா அப்போது டீனாவது ஒன் பை எஸ் எஸ் டூ இன்ஃபினிட்டி லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் சைன்டி இன்ட்டு டிடி இதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா

எஸ் மைனஸ் ஒன் ஓகேங்களா இதை நம்ம செக் பண்ணும்போது ஆப்ஷன் ஏதான் கரெக்டான ஆன்சர் இது நீங்கள் இன்னும் எப்படி எதில்னா ஃபைவ் பை டூ மைனஸ் டேன் வர்ஸ் ஆஃப் எஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு காட் டென் வர்ஸ் ஆஃப் எஸ் மைனஸ் ஒன்னுன்னு எதெல்லாம் பட்டு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைவ் பை டூ கொடுத்துருக்கிறதுனால ஆன்சர் ஆப்ஷன் வராது ஓகேங்களா ஸோ இந்த நெக்ஸ்ட் செம் இந்த செம்மு வந்து பெரிய சம்மு ஸோ நம்ம அந்த ஒரு pdfல பாப்போம் எப்படி பொறுத்த ரிமைனிங் சம்ஸ் பார்ப்போம் ரிமைனிங் சம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சம் பார்க்கலாம் இஃப் எக்ஸ் பவர் ஒய் ஈக்குவல் டு ஒய் பவர் எக்ஸ் தென் தி வேல்யூ ஆஃப் டிஒய் பை டி எக்ஸின்ற மாதிரி கேட்டுறாங்க ஓகேங்களா ஸோ நம்ம எப்படி கண்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா டேக்கிங் லாகுறதுமைக்கு அன் போத் சைட் ஏன்னா எக்ஸ் பவர் ஒய் ஈக்குவல் டு ஒய் பவர் எக்ஸ் ஸோ ஒரு வேரியபுளுக்கு பவரில் இன்னொரு வேரியபிள் இருக்குது நம்ம அப்படி இருந்தால் சால்வ் பண்ண முடியாது டேக்கிங் லாகுறதமைக்கு அன் போத் சைட் லாக் அண்ட் போத் சைடு எடுத்திங்கன்னா நமக்கு தெரியும் லாக் ஏ எக்ஸ் பவர் ஏ ஈக்குவல் டு ஏ லாக் எக்ஸுன்னு அதுமாரி ஸோ ஒய் லாக் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் லாக் ஒயின் ஆகிடும் யூவி மெத்தேட் ரெண்டு வேரியபிள் இருக்கு இல்லையா அப்போது ஒன்று கான்ஸ்டாக வச்சுட்டு ஒன்று டிஃப்ரன்ஷியேட் பண்ணணும் எது கான்ஸ்டாக வச்சோமோ அதை டிஃப்ரென்ஷியேட் அது இன்னொன்று வந்து கான்ஸ்டாக வச்சுக்க ஓகேங்களா சோ இதுமாதிரி பண்ணிக்கினா ஃபஸ்ட்டு நான் வந்து ஒய் லாக் எக்ஸ் லெஃப்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்கள் நான் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒய் கான்ஸ்டாக வச்சுக்கிறேன் ஒய் கான்ஸ்டாக வச்சுக்கிட்டுனா அப்படியே இருக்கும் லாக் எக்ஸை டிஃப்ரன்ஷியேட் பண்ணிங்கன்னா ஒன் பை எக்ஸுன்னு கிடைக்கும் எக்ஸை டிஃப்ரன்ஷியேட் பண்ணுறதுனால டி எக்ஸுன்னு போடணும் ஓகேங்களா என்ன லாக் எக்ஸு லாகு குலர் எக்ஸ் இருக்குது எக்ஸ் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணியே டி எக்ஸ் இப்போ நான் லாக் எக்ஸ்து அப்படியே வச்சுக்கிட்டேன் ஒயை மட்டும் டிஃப்ரென்ஷேட் பண்ண டி ஒய்னு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இது வந்து நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இப்போ ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ரைட் ஹேண்ட் சைடு நம்மளுக்கு எப்படி இருக்குது எக்ஸ் லாக் ஒயின்னு இருக்குது ஸோ நான் ஃபஸ்ட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டி ஆயிடும் சைடும் லாக் ஒயின்னு அப்படியே இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து ஒய் டிஃப்ரன்ஷியேட் பண்ண போகிறேன் அப்போ எக்ஸ் பை ஒய் இன்ட்டு டிஒய்னு வரும் ஸோ த்ரோ அவுட்டை நான் டிஎக்ஸில் டிவைட் பண்ண போகிறோம் டிஎக்ஸில் டிவைட் பண்ணுறேன் த்ரோ அவுட்டு டிஎக்ஸ் 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 ஸோ அப்போ இது ரேஸ் பண்ணிடலாமா இதுவும் ரேஸ் பண்ணிடலாம் ஸோ அப்போ என்ன பண்ணலாம் இந்த டிஒய் பை டிஎக்ஸ் டேம்லாம் ஒரு பக்கம் கொண்டு போவோம் ஓகேங்களா டிஒய் பை டிஎக்ஸ்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிட்டு இந்த இந்த டேர்ம்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிடலாம் கொண்டு போனீங்கன்னா நான் இதை வந்து இங்கே கொண்டு போயிடுறேன் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போனீங்கன்னா ஒய் பை எக்ஸ் மைனஸ் லாக் ஒயின்னு வரும் இல்லை இதை நான் வந்து இங்கே கொண்டு போனேன்னா ஆல்ரெடி எக்ஸ் பை இருக்குது ஸோ நான் தனியாக எதுறேன் ஒய் பை எக்ஸ் மைனஸ் லாக் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பை ஒய் மைனஸ் லாக் எக்ஸ் எக்ஸ் பை ஒய் மைனஸ் லாக் எக்ஸ் இன்ட்டு dy by dx ஓகேங்களா இப்போ நான் dy பை டிஎக்ஸ் தான் வேணும் ஸோ dy பை மட்டும் வச்சுக்கிட்டு அது மல்டிப்ளை பாடக்டில் இருக்கிறத வந்து நான் லெஃப்ட் hand side denominator கொண்டு போய்றேன் இப்போ dy by dx ஈக்குவல் டு க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாமா அப்போது ஒய் ஒய் மைனஸ் லாக் y ஒய் y log மைனஸ் எக்ஸ் லாக் ஒய் இன்ட்டு ஒன் பை எக்ஸ் ஸோ இதுவும் அதேமாதிரி பண்ணிக்கலாமா எக்ஸ் மைனஸ் ஒய் லாக் லாக் எக்ஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் லாக் எக்ஸ் இன்ட்டு ஒன் பை ஒய் ஸோ இந்த ஒன் பை ஒய் வந்து பவரில் எங்கே வந்துடும் இந்த ஒன் பை எக்ஸ் வந்து கீழே வந்துடும் ஓகேங்களா ஸோ இப்போது அப்போது ஆப்ஷனில் செக் பண்ணிங்கன்னா எது கரெக்டாக இருக்குதுன்னு பார்ப்போம் நீங்கள் பாருங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் ஒய் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு லாக் ஒய் இன்ட்டு ஒய் ஓகேங்களா டிவைட் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு லாக் எக்ஸ் ஸோ ஆப்ஷன் ஃபஸ்ட் தான் கரெக்டான ஆன்சர் ஸோ இந்த சம் எப்படின்னு பார்க்கலாம் இன்னும் பார்த்தீங்கன்னா இஃப் r வெக்டர் = xi வெக்டர் + yj வெக்டர் + zk வெக்டர் தென் தி வேல்யூ ஆஃப் டெல் ஸ்கொயர் * log r ஆச்சு அப்டின்ர மாதிரி கேக்குறாங்க டெல் ஸ்கொயர் னா லேப்லேசியன் ஆபரேட்டர் னு சொல்லுவாங்க அதோட அது ஈக்குவலன்ட் எப்படினா d2/dx2 d2/dy2 + d2/dz2 ஆர் வேக்டர் கொடுத்துருவாங்க பொஷிஷன் வேக்டரு பட் நம்ம சிம்பிளி ஆர்னால் அது மாடல்ஸ் ஆஃப் ஆர்ன்ற மாதிரி மீனிங் ஈக்குவல் டு எக்ஸி ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசெட் ஸ்கொயர் ஓகேங்களா நம்மளுக்கு டோ ஸ்கொயர் பை டோ எக்ஸி ஸ்கொயர் இன்டர்லாக் ஆர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் பை டோ ஒய் ஸ்கொயர் ஆர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் பை டோ இசெட் ஸ்கொயர் ஆர் இந்த மூணுத்தையும் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா பட் ஆனால் ஒன்று கண்டுபிடிச்சா எல்லாத்துக்கும் சிமிலராகவே இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எஜர் ஸ்கொயர் தான் இருக்குது எல்லாமே சேம் ஸ்கொயர் மாரி தான் இருக்குது கோ அதோடைய கொய்பிஷன்ஸை ஒன்றாக இருக்கிறதுனால ஏதனா ஒன்று கண்டுபிடிச்சிங்கன்னா சிமிலர் டூ அதே மாதிரி தான் வரும் ஸோ நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா டூ பை டோ எக்ஸ் கண்டுபிடிக்கிறேன் டூ பை டோ எக்ஸ் ஆஃப் லாக் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசர் ஸ்கொயர் ஹோல் பவர் ஒன் பை டூ நம்மளுக்கு தெரியும் லாக் எக்ஸு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன் பை எக்ஸுன்னு எதிரும் ஸோ அதே மாதிரி இது எப்படி அதெல்லாம் ஒன் டிவைட் பை ஹோல் பவர் ஒன் பை டூ ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா உள்ளார டிஃப்ரென்ஷேட் பண்ணும் லாக் ஃபஸ்ட்டு டிஃப்ரன்ஷியேட் பண்ணும் நெக்ஸ்ட்டு இந்த உள்ளார் உள்ளாருக்கு டேம் டிஃப்ரன்ஷியேட் பண்ணுறோம் அப்போ ஒன் பை டூ கீழே வரும் ஏன்னா எக்ஸ் பவர் என் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் என் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் ஓகேங்களா ஸோ அதுமாதிரி பண்ணிங்கன்னா ஒன் பை டூ எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எஸ்எட் ஸ்கொயர் ஹோல் பவர் மைனஸ் ஒன் பை டூ ஆகிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த டெர்ம் டிஃப்ரென்ஷேட் பண்ணுவோம் அதான் உலா இருக்க டேர்ம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் ஹோலாக டிஃபரென்ஷ் பண்ணும் ஃபஸ்ட்டு லாக் டிஃப்ரென்ஷேட் பண்ணும் அப்புறம் அது ஹோலாக டிஃபரன்ஷேட் பண்ணும் நெக்ஸ்ட்டு உலக இருக்கத்தபோ டிஃப்ரென்ஸ் செட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸாக போட்டு டிஃப்ரென்ஸ் செட் பண்ணுறதுனா டூ எக்ஸ் கிடைக்கும் ஸோ டூ எக்ஸ் ஸோ இந்த டூ டூ கேன்சல் ஆகிடும் இந்த மைனஸ் ஒன் பை டூ கீழே வந்துன்னா ப்ளஸ் ஒன் பை டூ ஆகிடும் பேஸு சேமாக இருக்கிறதுனால பவர் ஆட் பண்ணிணா ஒன் ஆகிடும் ஓகேங்களா ஸோ அப்போ எக்ஸ் டோட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் இது என்ன பார்த்தீங்கன்னா டோ பை டோ எக்ஸ் ஆஃப் லாக் ஆர் ஓகேங்களா இப்போ நம்ம டோ ஸ்கொயர் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் அதாவது டோ பை டோ பை டோ எக்ஸ் ஆஃப் டோ பை டோ எக்ஸ் ஆஃப் லாக் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஹோல் பவர் ஒன் பை டூ க்ளோஸ் நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டோம் எது இந்த டேர்ம் கண்டுபிடிச்சிட்டோம் அது எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எட் ஸ்கொயர் இல்லையா இப்போ மறுபடியும் அகேன் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸை போட்டு டிஃப்ரென்ஷேட் பண்ணும் அப்போது டோ பை டோ எக்ஸ் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஸோ டிஃப்ரென்ஷேட் பண்ணுவோமா இப்போ மேலே மேலேங்கேன்னு தனித்தனி வேரியபுள் இருக்குது இல்லையா ஸோ அதனால் வந்து ஒன்று வச்சுக்கிட்டு ஒன்று டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது யூ பை வி ஃபார்மேட் ஸோ என்ன பண்ணுறேன்னா யூஓ யூவோ வச்சுக்கிட்டு ஒன் பை வி மட்டும் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் அப்புறம் நெக்ஸ்ட்டு ஒன் பை வீ தனியாக வச்சுட்டு யூ மட்டும் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் ஸோ அது ஃபார்மேட் ஓகேங்களா ஸோ நான் ஃபஸ்ட்டு எக்ஸை வந்து நான் அப்படியே வச்சுக்கிறேன் எக்ஸ சாரி ஃபஸ்ட்டு வந்து எக்ஸை டிஃப்ரென்ஷேட் பண்ணுறேன் அது எக்ஸ் டிவிட் பை எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் இல்லையா ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த ஒன் பை இந்த டேர்ம் வந்து கான்ஸ்டாக வச்சுக்கிட்டு எக்ஸை மூத்த போனால் நமக்கு ஒன்றுன்னு ஆகிடுமா ஸோ ஒன் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசெட் ஸ்கொயர் ஓகே இந்த டேம் அப்படியே இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இப்போ எக்ஸை வந்து கான்சென்ட்டாக வச்சுக்கிட்ட டினாமீட்டர் டிஃப்ரென்ஷேட் பண்ண போகிறேன் அதாவது எக்ஸ் எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஹோல் பவர் மைனஸ் ஒன்று வருமா ஸோ ஃபுல் டேர்ம் இது வந்து கான்ஸ்டெண்டாக வச்சுக்கிட்டேன் இது இது ஃபுல்லாக டிஃப்ரென்ஷேட் பண்ணிங்கன்னா மைனஸ் ஒன் கீழே இங்கும் அப்புறம் மைனஸ் ஒன் போடுவீங்க மைனஸ் மைனஸ் ஒன் போடுறீங்க மைனஸ் பவர் டூ ஆகிடும் ஓகேங்களா ஸோ ஃபுல்லாக டேம் பண்ணிங்கன்னா டூ எக்ஸுன்னு கிடைக்கும் ஆல்ரெடி ஒரு மைனஸ் மைனஸ் எக்ஸு ஒரு டூ எக்ஸு नेक्स्टे एक्स स्क्वायर प्लस वाई स्क्वायर प्लस इज्ड स्क्वायर होल माइनस टू सो अब टू एक्स बाय एक्स स्क्वायर प्लस वाई स्क्वायर प्लस इज्ड स्क्वायर होल पावर टू सो आलरे नम्को मेडिये और टर्मड फर्स्ट टर्म डिड बाय एक्स स्कोय प्लस वै स्र् प्लस इज स्र सेकंड टर्म पाती मैनस् டூ எக்ஸ் டிவைட் பை டூ எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஹோல் பவர் டூ இது எதுக்கான வேல்யூன்னா டோ ஸ்கொயர் பை டோ எக்ஸு ஸ்கொயர் இன்ட்டு லாக் ஆர் ஓகேங்களா அதேமாரி நம்ம ஒய் ஒயை பொறுத்த டிஃப்ரென்ஷேட் பண்ணணும் இசட்டை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் எல்லாத்துக்கும் இந்த ரெண்டு டேர்ம் வரும் ஓகேங்களா பட் ஒயை பொறுத்து பண்ணும்போது இங்கே ஒய் ஸ்கொயர் வந்துடும் இசட்டை பொறுத்து பண்ணும்போது எஸ்ட் ஸ்கொயர் வரும் ஓகேங்களா எல்லாத்துக்குமே இந்த டேர்ம் வரும் அப்போ நம்ம த்ரீ பைன்னு எதிக்கலாமா ஸோ காமனாக வந்து த்ரீன்னு போட்டுக்கலாம் ஓகேங்களா என்ன மூணுமே ஆட் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு வந்து மைனஸ் டூ எல்லாத்துலேயுமே காமனாக வரும் அதில் மைனஸ் டூ காமனாக வெளியே எடுத்துவிட்டேன் நெக்ஸ்ட்டு வை ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஓகேங்களா ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த இதுக்கும் இது ஒரு கேன்சல் பண்ணிடுறேன் அப்போ ரிமைனிங் எப்படி இருக்குது த்ரீ மைனஸ் டூ எல்லாம் சேமாக இருக்கா இந்த பேஸ் இந்த பேஸ் சேமாக இருக்கா ஆட் பண்ணிக்கலாம் அப்போது ஒன் டிவைட் பைட் பை இசட் ஸ்கொயர்னு இருக்கா ஸோ இதோடய வேல்யூ என்னன்னு பார்க்கணும் இதோட வேல்யூ ஒன்றும் இல்லை இப்போது ஆர் ஈக்குவல் டு அதாவது மாடலஸ் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸி ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஹிசட் ஸ்கொயர் டேக்கிங் ஸ்கொயர் அண்ட் போத் சைட் பண்ணிங்கன்னா இந்த ரூட் கேன்சல் ஆகிடும் ஸோ அப்போது ஒன் டிவைடட் பை எக்ஸி ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஹிசட் ஸ்கொயர் பார்த்திங்கன்னா ஈக்குவல் டு ஒன் பை ஆர் ஸ்கொயர் ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டி தான் கரெக்டான ஆன்சர் இப் இந்த சமம் நம்ம கடைசியாக பார்ப்போம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் டூ டி ஜி இன்டக்ரேஷன் ஜீரோ டூ டி சைன் த்ரீ டிவைட் பை டி டிடின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கில் லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் ஏடி எஃப் ஆஃப் டி பார்த்திங்கன்னா எஃப்ஆஃப் எஸ் எஸ் டென்ஸ் டு எஸ் மைனஸ் ஏ ஸோ அதே மாதிரி தான் இப்போது லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் டூ டி ஜீரோ டூ டி சைன் டி டேவிட் பை டி இன்ட் டிடின்னு சொல்லியிருக்காங்கல்ல நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு நான் இது ரேஸ் பண்ணிக்கிறேன் இதுக்கு பதிலான நான் எது வேணால் இந்த ஹோல் டேமுக்கு எஸ் டென்ஸ் டூ எஸ் மைனஸ் டூன்னு எரிக்குவேன் ஏன்னா அந்த ப்ராப்பர்ட்டி சப்ஜெக்ட் பண்ணிட்டேன் ஓகேங்களா நெக்ஸ்டே என்ன ஆகுனா நெக்ஸ்டே என்ன ஆகும் போகிறேன்னா இந்த ஜீரோ டூ டிக்கு பதில் என்ன பண்ணுன்னா ஒன் பை எஸ்ன்னு போடுவேன் அந்த ஒன் பை எஸ் வெளியே வரும் ஸோ அப்போது இரேஸ் பண்ணுறேன் பாருங்கள் இதுலேயே நான் சப்ஜெக்ட் பண்ணுறேன் ஸோ இப்போது ஒன் பை எஸ் லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அதாவது லேப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஹோல் டம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டீ நான் வெளியே எடுக்கிறேன் இந்த டீ நான் எடுத்தனா எஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து சைன் டீக்கான லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அந்த டிடி வந்து வெளியே தான் வரும் சைன் டி வந்து லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஒன் டிவைட் பை எஸ்இ ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஸ்கொயர் ஸோ அப்போது एस टू इंफिनिटी डिटी वन ईड प्लस वन सो इतक वो टेन इनवर्स टेन इनवर्स नमुक एस इो अगे अन इनवर्स एस टू इंफिनिटी अपर लिमिट सो टेन इनवर्स इनफिनिटी वो டென் இன்வர்ஸ் ஆஃப் இன்ஃபினிட்டி பார்த்திங்கன்னா ஃபைவ் பை டூ மைனஸ் லோவர் லிமிட் சப்ஜெக்ட் பண்ணுவோம் லோவர் லிமிட் சப்ட் பண்ணுறது அப்படி தான் இருக்கும் ஸோ அப்படி பண்ணும்போது ஒன் பை எஸ் ஃபைவ் பை டூ மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எஸ் ஃபைவ் பை டூ டேன் இன்வர்ஸ் ஆஃப் எஸ் பார்த்திங்கன்னா காட் இன்வர்ஸ் ஆஃப் எஸ் ஸோ ஒன் பை எஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் எஸ் எஸ் டென்ஸ் டூ எஸ் மைனஸ் டூ இப்போ எஸ் இருக்கிறதுல எஸ் மைனஸ் டூ சப்ஜெக்ட் பண்ணுவோம் அப்போ எஸ் மைனஸ் டூ ஆகிடும் இங்கேயும் எஸ் மைனஸ் டூ ஆகிடும் இப்போ செக் பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக சைன் த்ரீ டி கொடுத்துருக்காங்களா சைன் த்ரீ டீனால நான் ஒரு தப்பு பண்ணிவிட்டேன் ஸோ அது மட்டும் நான் சொல்லிடுறேன் இப்போ வந்து நான் சைன் டி வந்து லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஒன் டிவைட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று அதுவே சைன் த்ரீ டி சைன் த்ரீ டிக்கு லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா த்ரீ டிவைட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஸ்கொயர்ன்னு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ நான் த்ரீ வந்து காமனாக வெளியே எடுக்க மிஸ் பண்ணிட்டேன் ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு ஆப்ஷனில் வந்து கரெக்டாக கொடுக்க முடியல ஸோ என்னென்னு பார்ப்பேன் அகைன் ஸோ இப்போ த்ரீ நான் வெளியே காமனாக எடுத்துடலாமா ஸோ த்ரீ காமனால் வெளிக்க தேவையில்ல அதாவது இன்டகிரேஷன் ஆஃப் ஏ டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் அப்படின்ச்சின்னா இருந்துச்சுன்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் X by A இதான் ஜென்ரல் ஃபார்முலா இஃப் A equal to 1 ஈ ஈ க்குவல் ஒன்னாக இருந்துச்சுன்னா இங்கே ஒன்னாக ஆகிடும் ஓகேங்களா அப்போ நம்மளுக்கு டேன் இன்வர்ஸ் ஆஃப் எஸ் எ எஸ்னு போட்டால அது எஸ் பை ஏ இப்போ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கார்ட் இன்வர்ஸ் ஆஃப் எஸ்ன்னு வராது எஸ் பை த்ரீ ஓகேங்களா அவ்வளோதான் ஒன் பை எஸ்ஸு எஸ் டென்ஸ் டூ எஸ் மைனஸ் டூ சப்ஜெக்ட் பண்ணிங்கன்னா மேலே எஸ் ஒரு S மைனஸ் டூ divided பை த்ரீயில் இருக்கும் ஸோ ஆப்ஷன் ஏதான் ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா த ப்ராபிலிட்டி ஆஃப் கெட்டிங் டப்லெட்ஸ் வென் டூ டேஸ் ஆர் த்ரோன் சைமில்டேனியஸ்லி இஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஸோ ப்ராபபிலிட்டிக்கான ஃபார்முலாக பார்த்தீங்கன்னா ஃபேவரபிள் ஃபேவரபிள் அவுட்கம் அவுட்கம் டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம் ஓகேங்களா ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு டை நம்ம த்ரோ பண்ணோம்னா அதுக்கு நம்மளுக்கு ஒன்று கிடைக்கும் டூ கிடைக்கும் த்ரீ கிடைக்கும் டைஸ் ஓகேங்களா ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இது கிடைக்க சான்ஸ் இருக்குது மொத்தம் எத்தனை அவுட் கம் பார்த்திங்கன்னா சிக்ஸ் அவுட்கம் இருக்குது ஒரு டைஸ்க்கு ஓகேங்களா இதுவே டூ ஆரஞ்சுன்னா நம்மளுக்கு வந்து எத்தனை அவுட்கம் கிடைக்குனா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது சிக்ஸ் பவர் எண் ஸோ டைஸ்னால் இந்த எண் நம்பர் ஆஃப் டைஸ் இப்போ நான் டூன்னு சப்ஜிட் பண்ணணும் அப்போ தேர்ட்டி சிக்ஸ் அவுட்கம் கிடைக்கும் ஓகேங்களா அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம் பார்த்திங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் டினாமிட்டரில் டபுள் எடுத்துனால் ஒன்றும் இல்லை ஒன் குமா ஒன்று டூ குமா டூ த்ரீ குமா த்ரீ ஃபோர் கம்மா ஃபோர் ரெண்டுமே சேம அதுல ஃபைவ் கம்மா ஃபைவ் சிக்ஸ் கும்மா சிக்ஸ் செவன் கம்மா செமன்லாம் செவன்லாம் கிடையாது ஸோ மொத்தம் எத்தனை சிக்ஸ் அவுட்கம்ஸ் ஓகேங்களா பாஸ் ஃபேவரபுள் அவுட் கம்ஸ் சிக்ஸ் இருக்குது டபுள் எட்ஜு இதான் டபுள் எட்ஸ் சிக்ஸ் டிவைட் பை தேர்ட்டி சிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் பை சிக்ஸ் ஸோ ஆப்ஷன் சி நம்ம ஒரே ஒரு கொஷின் தான் இதில் பார்க்கல ஃபியூ கொஷின்ஸ் இன்னும் இதில் நம்ம இன்னும் எடுக்கலை நம்ம பார்த்து எடுத்தோம்னா இந்த ரிமைனிங் கொஷின் நம்ம கம்மிங் வீடியோஸில் போடுவோம் ஸோ செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஜக்கோபியன் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஜெக்கோபியன் தான் இது ஸோ ஒய் ஒன் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீயெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க ஒய் டூ வந்து அதேமாரி மாதிரி பண்ணியிருக்காங்க ஒய் த்ரீ அதே மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம ஜெக்கோபியன் எப்படி எதுனா இது ஈக்குவல் டு டோ ஒய் ஒன் பை டோ எக்ஸ் ஒன் டோ ஒய் ஒன் பை டோ எக்ஸ் டூ டோ ஒய் ஒன் பை டோ எக்ஸ் த்ரீ கீழே வந்து பார்த்தீங்கன்னா டோ ஒய் டூ பை டோ எக்ஸ் ஒன் அதேமாரி டோ ஒய் டூ பை டோ எக்ஸ் டூ டோ ஒய் டூ பை டோ எக்ஸ் த்ரீ அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா டோ ஒய் த்ரீ டோ ஒய் த்ரீ பை டோ எக்ஸ் ஒன் டோ ஒய் த்ரீ பை டோ எக்ஸ் டூ டோ ஒய் த்ரீ பை டோ எக்ஸ் த்ரீ ரிடர்மெண்ட் எடுத்திங்கன்னா அதுதான் ஆன்சர் ஓகேங்களா ஸோ இப்போ நான் ஒன்று ஒன்றா நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டிடுறேன் இப்போ டோ ஒய் ஒன் பை டோ எக்ஸ் ஒன் பண்ணிங்கன்னா மைனஸ் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ டிவைட் பை எக்ஸ் ஒன் ஸ்கொயர் கிடைக்கும் அதே மாதிரி dy1/dx2 போடினா x3/x1 கிடைக்கும் dy1/dx3 போடினா x2/x1 கிடைக்கும் அதே மாதிரி dy2/dx1 போடினா x3/x2 கிடைக்கும் அதே மாதிரி dy2/ dx2 போடினா -x3x1/x2² கிடைக்கும் नक्स्ट डो वै टू बै डो एक्स थ्री पटीना एक्स वन एक्स टू को वै थ्री बै डो वै एक्स वन पटीन एक्स टू बै एक्स त्री को वै थ्री बै डो एक्स टू पटीना एक्स वन बै एक्स त्री को वै थ्री बै डो एक्स त्री पट्टन मैन एक्स वन एक्स टू दि बै एक्स त्री ஹோல் ஸ்கோர் கிடைக்கும் ஸோ இதை நம்ம அந்த மேட்ரிக்ஸில் சப்ஜெக்ட் பண்ணி டிட்டர்மென்ட் கண்டிக்கணும் அதை தனியாக பார்ப்போம் ஸோ இதுதான் நம்மளுக்கு அந்த ஜெக்கோபியன் மேட்ரிக்ஸ் இந்த ஜெக்கோபியன் மேட்ரிக்ஸ் இதுதான் நம்மளுக்கு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா அதுதான் ஜெக்கோபியன் மேட்ரிக்ஸ் இந்த இதுங்க இடத்துல அந்த அந்த வேலையை நம்ம சப்ஜெக்ட் பண்ணணும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணல அந்த இடத்துல சப்ஜெக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு இதுமாரி ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணும் ஓகேங்களா இந்த டிட்டர்மெண்ட் எப்படி கணிக்கணும்னா இந்த ரோ செலக்ட் பண்ணிக்கணும் எனி ரோ செலெக்ட் பண்ணி நீங்கள் பண்ணலாம் நான் ஃபஸ்ட் ரோவை செலக்ட் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ரோவை எப்படி செலக்ட் பண்ணால் ஃபஸ்ட்டு எலமெண்ட் எழுதிக்கணும் ஃபஸ்ட்டு எலமெண்ட் ஃபஸ்ட்டு எழுதிக்கிட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரோ ஃபர்ஸ்ட் காலம் கேன்சல் பண்ணிங்கன்னா இந்த எலமெண்ட் இருக்கிற அதை மல்டிபிளை பண்ணணும் இந்த ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணிட்டு மைனஸ் போட்டு இந்த ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணணும் அதை நம்ம இங்கே இங்கே சப்ஜெக்ட் பண்ணணும் ஸோ டோட்டலாக ஒரு வேல்யூ கிடைக்கும் நெக்ஸ்ட்டு வந்து இந்த எலமெண்ட் எடுக்கும்போது மைனஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும் எக்ஸ் த்ரீ பை ஒன் போட்டுக்கிட்டு ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் அடிச்சிங்கன்னா இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணணும் ஸோ அப்போ இது கூட அந்த மல்டிப்ளை பண்ணதே சப்ஜெக்ட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு இதை போடும்போது ப்ளஸ்ஸில் தான் போடணும் எக்ஸ் டூ பை எக்ஸ் ஒன் போட்டு ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் கேன்சல் பண்ணிங்கன்னா இது மல்டிப்ளிகேஷன் மைனஸ் இது மல்டிபிளிகேஷன் இருக்கணும் ஸோ அதோடைய சப்ஜெக்ட் பண்ணி ரெண்டுமே எல்லாத்தையுமே ஆட் பண்ணி அதான் ஆன்சர் ஸோ அது எப்படி மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்னால் மைனஸ் ஒன் ஹோல் பவர் ஐ ப்ளஸ் ஜே ஐனா எத்தனாவது ரோ ஜேனால் எத்தனாவது காலம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம்னால் மைனஸ் ஒன் ஹோல் பவர் டூ ஈக்குவல் டு ஒன் ஸோ அந்த எலமெண்ட் கூட ப்ளஸ் ப்ளஸாக மல்டிப்ளை பண்ணியிருந்தேன் இது என் நெகட்டிவால் மல்டிப்ளை பண்ணியிருந்தேன்னா ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் ஸோ மைனஸ் ஒன் ஹோல் பவர் த்ரீ ஈக்குவல் மைனஸ் ஒன் அதனால் இது மைனஸ் 1 ஹோல் பவர் ஒன் ப்ளஸ் த்ரீ இதுக்கு ஸோ அது ஈவன் ஆயிடுச்சு அதுதான் அது அது என்ன பண்ணியிருக்கோன்ட்டு பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள் மைனஸ் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ டிவைட் பை எக்ஸ் ஒன் ஸ்கொயர் எது இருக்குமா எக்ஸ் ஒன் ஸோ நான் வந்து இங்கே எக்ஸ் ஒன் ஸ்கொயர் பல எக்ஸ் ஒன் போட்டேன் ஸோ ஸ்கொயர் வரும் இங்கேயும் ஸ்கொயர் வரும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதுவும் இதுவும் கேன்சல் பண்ணிட்டு இதை மலுவை பண்ணுறேன் நான் மலுவை பண்ணும்போது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ஸோ எக்ஸ் ஒன் ஸ்கொயர் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ போட்டேன் இப்போ பார்த்தீங்களா டீனாமினரில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிளிகேஷனில் எக்ஸ் டூ ஸ்கொயர் எக்ஸ் த்ரீ ஸ்கொயரு மைனஸ் எக்ஸ் ஒன் ஸ்கொயர் டிவைட் பை எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ இங்கே போட்டிருக்கேன்னா இப்போது என்ன ஆச்சுன்னா இந்த த்ரீக்கு இந்த ஸ்கொயர் கேன்சல் இந்த டூக்கு இந்த ஸ்கொயர் கேன்சல் ஸோ ரிமைனிங் திங்ஸ் நீங்கள் எழுதியிருக்கேன் மேலே எக்ஸ் ஒன் ஸ்கொயர் இருக்குது ஓகேங்களா இங்கேயும் ஸ்கொயர் இருக்குது ஸோ நான் உள்ளார மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா இதுக்கு இது கேன்சல் ஆகும் இதுக்கு இது கேன்சல் ஆகும் மைனஸ் ஒன்னு வரும் அதேமாரி இது உள்ளார எங்கே கொண்டு போகும்போது என்ன ஆகும்னா இது ஸ்கொயர் இது ஸோ இது ஸ்கொயரு ஸோ இதுவும் இதுவும் கேன்சல் ஆகும் இது இது கேன்சல் ஆகும் ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் கிடைக்கும் ஈக்குவல் டு ஜீரோ அப்போது ஃபஸ்ட்டு எல்லா ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட்டு எலமெண்ட் செலக்ட் பண்ணும்போது ஜீரோ ஆகிடுச்சு நெக்ஸ்ட் அதேமாரி நீங்கள் செகண்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட் செலக்ட் பண்ணும்போது இதுமாரி இதுமாரி டேர்ம் கிடைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூன்ற மாதிரி கிடைக்கும் அதேமாரி அதே மாதிரி ஃபஸ்ட்டு இல்லை தேர்ட் எலமெண்ட் செலக்ட் பண்ணும்போது அதுக்கும் ப்ளஸ் டூ கிடைக்கும் எல்லாமே ஆட் பண்ணணும் ஜீரோ ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஃபோர் ஸோ ஃபோர்ன்றது வந்து நம்ம ஆப்ஷன் ஃபோர்ல தான் இருக்குது ஸோ ஆப்ஷன் ஃபோர் தான் கரெக்டான ஆன்சர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்